ஆவடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாதாந்திர சாதாரண கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட ஆவடையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒன்றிய பெருந்தலைவர் உமாதேவி தலைமையில் ஒன்றிய ஆணையர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் 10 நபர்கள் கலந்து கொண்டனர். அதில் பேசிய மேமிசல் பகுதி ஒன்றிய குழு உறுப்பினர் ஐயா ரமேஷ், சில தினங்களுக்கு முன்னால் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறுகையில் மீமிசல் பகுதியில் துணை மின்நிலையம் அமைக்க இடம் இல்லை என்று கூறினார். அதற்கு ஒன்றிய குழு கூட்டத்தில் பேசிய ஒன்றிய குழு உறுப்பினர், சில வருடங்களுக்கு முன்னால் மீமிசல் ஊராட்சியில் தீர்மானம் எழுதப்பட்டு ஒரு பகுதியில் உள்ள ஒரு ஏக்கர் நிலத்தை துணை மின்நிலையம் அமைக்க ஏற்பாடு செய்திருந்தனர் என்று கூறினார். மற்றும் புன்னியவயல் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் செந்தில் குமரன் பேசுகையில், ஆவுடையார் கோவில் ஒரு முக்கிய நகரம். இதை சுற்றி 50 மேற்பட்ட கிராமத்தினர் இங்கு வந்து செல்கின்றனர். மாலை நேரங்களில் கடைவீதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. அதனால் காவல்துறையினர் அந்த நேரத்தில் 2 காவலர்களையோ நியமித்து போக்குவரத்தை சரி செய்து தருமாறு ஒன்றிய குழு கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். புத்தாம்பூர் ஒன்றிய குழு உறுப்பினர் பாண்டி அதிமுக பேசுகையில், எங்கள் பகுதியில் தண்ணீர் பிரச்சினை அதிகமாக தலை தூக்கி வருகின்றது. அதனை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்.